பொடி தோசா, மை சாய்ஸ் இஸ் பொடி தோசா. மசாலா தோசா, இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ். தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242442. நாயை நாய் என்று சொல்லாதீர்கள், குழந்தைன்னு சொல்லுங்க என்கின்றனர். நம்ம குழந்தையை இன்னொரு குழந்தையை கடிக்க விடுவோமா என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் கடுமையாக சாடியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கால்நடை பராமரிப்பு துறை மற்றும் சென்னை மாநகராட்சி சார்பில் நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அதை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடித்ததற்கு பின்பாக நாய்கடி பிரச்சினைக்கு தீர்வு காணும் விதமாக அனைத்து அதிகாரிகளுடன் சேர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும். நாயை நாய் என்று சொல்லாதீர்கள், குழந்தைன்னு சொல்லுங்க என்கின்றனர். நம்ம குழந்தையை இன்னொரு குழந்தையை கடிக்க விடுவோமா? அப்படி செய்தால் அவர்கள் பெற்றோர்கள் சும்மா இருப்பார்களா என்பதை நாய் வளர்ப்போர் சிந்திக்க வேண்டும். விலங்குகள் நல வாரிய விதிமுறைகள் படி நாய்களுக்கு கருத்தடை செய்வதால் மட்டுமே அவற்றை கட்டுப்படுத்த முடியும். மற்ற நாடுகளில் இருப்பது போன்று எந்த நாய்களையும் நாம் அப்புறப்படுத்த முடியாது. அதுபோன்ற சட்டம் இந்தியாவில் இல்லை. செல்ல பிராணி வளர்ப்பவர்கள் சமீப காலமாக முறையான சான்றிதழ்களை பெறுவது கிடையாது. பாதுகாப்பற்ற முறையில் செல்ல பிராணிகளை வெளியில் அழைத்து செல்லக்கூடாது என்பதை தெரிவித்தும் அதன் உரிமையாளர்கள் பின்பற்றுவது கிடையாது. செல்ல பிராணிகளை வெளியே அழைத்து செல்லும் போது சாதகமான சூழல் இருந்தாலும் அவை மற்றவர்களுக்கு பாதகம் விளைவிக்கும். அதனால் நாம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். அனைவருக்கும் சட்ட விதிமுறைகள் மட்டுமே கூறி கொண்டிருந்தால் நாய்கடி விவகாரத்திற்கு தீர்வு கிடையாது. நாய் ஆர்வலர்கள் நாய் கடிக்காது என கூறுவது தவறான கருத்து. நாய் வளர்ப்பவர்களை நாய் கடிக்காமல் இருக்கலாம். பொது இடங்களுக்கு செல்லும் போது தெரு நாயாக இருக்கட்டும், செல்ல பிராணிகளாக இருக்கட்டும், மற்றவர்களை கடிக்கக்கூடும். எனவே உரிமையாளர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார்.